அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை வெளியீடு. ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ரபியுல் அவ்வல் பிறை 10 ஹிஜ்ரி 1446, 13 செப்டம்பர் 2024. தலைப்பு: நபியே, உமது புகழை உமக்காகவே நாம் உயர்த்தினோம். தலைப்பு: நபியே, உமது புகழை உமக்காகவே நாம் உயர்த்தினோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன்தான் தனது நபியாகவும் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன்தான் நமக்கு அனுப்பி தந்துள்ளான். அந்த நபியின் உள்ளத்தை அவன்தான் மிகவும் விசாலமாக விரிவாக்கி வைத்திருக்கிறான். மேலும் அவர்களை எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தி இருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகி அல்லாஹு கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வ ஆமினு பி ரசூலிஹி யூதிக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மதிஹி வ யஜ்அல் லகும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய இத்தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு அவனுடைய அருளிலிருந்து 2 பங்கு கூலி கொடுக்கிறான். உங்களுக்கு நேரான வழியை அறிவிக்கக்கூடிய இந்த குர்ஆன் என்னும் ஒளியையும் கொடுக்கிறான். அதன் பிரகாசத்தை கொண்டு நீங்கள் நேரான வழியில் செல்லலாம். உங்கள் குற்றங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு மிக மன்னிப்பவன், மகா கிருபையுடையனும் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மின்களே, மகத்தான ஒரு சூரா இருக்கிறது. அதில் 8 வசனங்கள் இருக்கின்றன. சங்கை நிறைந்த மக்காவில் வைத்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரா இறங்கியது. ஏற்கனவே 11 சூரா இறங்கியது. அதன் பின்னர் இந்த சூரா இறங்கியுள்ளது. கேள்விகளுடன் தொடங்கும் 6 சூராக்களில் இதுவும் ஒரு சூறாவாகும். இதுதான் சூரத்து ஷரஹ் ஆகும். திருக்குர்ஆனின் 94வது சூராவாக இது இருக்கிறது. இந்த சூரா இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்சாகப்படுத்தும் சூராவாக இருக்கிறது. மேலும் அவர்களின் சிறப்பை விளக்குவதாகவும் அவர்களின் மிக உயர்ந்த பதவியை பறைசாற்றுவதாகவும் இந்த சூரா திகழ்கிறது. மேலும் அல்லாஹு தாலா மிகவும் பிரியமாகவும் கண்ணியமாகவும் மென்மையாகவும் கருணையாகவும் தனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுகிறான். இந்த சூராவை அவன் இவ்வாறு தொடங்குகிறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே, உமது உள்ளத்தை நாம் உமக்காக விரிவாக்கவில்லையா? நபியே, உமது உள்ளத்தை நாம் உமக்காக விரிவாக்கவில்லையா என்று இறைவன் திருமறையில் இந்த சூராவை தொடங்குகிறான். எனது தந்தையும் தாயும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அர்ப்பணம். எனது தந்தையும் தாயும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அர்ப்பணம். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களின் மனசை மிகவும் விரிவாக வைத்திருக்கிறான். எனவே அந்த மனசில் இரக்க குணமும் கருணையும் அன்பும் யாவரையும் அணைத்து கொள்ளும் வாஞ்சையும் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். எதையும் நேர்மறையான போக்கில்தான் அணுகுவார்கள். அவர்களின் குணாதிசயங்கள் மிகவும் உயர்வானதாகவும் கண்ணியமானதாகவும் இருந்தது. தமக்கு கெடுதல் செய்தவரை கூட பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறார்கள். குற்றம் இழைத்தவர்களை சகிப்புத்தன்மையோடு கடந்து சென்று விடுகிறார்கள். யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ பகை உணர்வோ கொள்வதில்லை. பழி தீர்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருப்பதில்லை.
முடிந்தவரை அவர்களை மன்னித்து விடுவார்கள். அவர்கள் செய்த கெடுதல்களை மறந்து விடுவார்கள். குற்ற செயல்களில் இருந்தும் பாவம் செய்வதிலிருந்தும் பரிசுத்த நாயனாகிய இறைவன் தனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து வந்தான். பரிசுத்த நாயனாகிய அவன் இது குறித்து இவ்வாறு கூறுகிறான், உமது சுமையையும் உம்மை விட்டு நாம் இறக்கிவிட்டோம், அது உமது இடுப்பையே முறித்து கொண்டிருந்தது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உண்மையாக நேசிப்பவர்களே, நமது இறைவனாகி அல்லாஹு தஆலா தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை அகில உலகத்தார் யாவரையும் விட மிக உயர்வானதாக உயர்த்தி வைத்திருக்கிறான். மிக உயரிய பதவியை பெற்ற சிறப்பில் அவர்களை இறைவன் வைத்திருக்கிறான். இது குறித்து அவன் இவ்வாறு கூறுகிறான், நபியே உமது புகழை நாம் உமக்காகவே உயர்த்தினோம் என்று இறைவன் கூறுகிறான். எப்போதும் தமது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பிலேயே உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் திளைத்திருக்கிறது. நபிகளாரின் புகழை பேசுவதிலேயே அந்த நம்பிக்கையாளர்களின் நாவுகள் மனம் கமழ்கின்றன. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாமு சொல்வதற்காகவே நம்பிக்கையாளர்களின் நாவுகள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய பயான் செய்யும் எந்த ஒரு பேச்சாளரும் தொழவரும் எந்த ஒரு தொழுகையாளியும் பாங்கு சொல்லும் எந்த ஒரு முஅத்தினும் பின்வரும் கலிமாவை சொல்லி சாட்சி கூறாமல் இருப்பதில்லை. அந்த கலிமா என்பது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதன் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவின்றி வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்பதாகும். ஒரு கவிஞரின் பின்வரும் சொல் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று பாருங்கள். நபியின் பெயரை தனது பெயரோடு இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான். நபியின் பெயரை தனது பெயரோடு இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான். ஐந்து வேளை பாங்கு சொல்பவர் அஷ்ஹது என்று சொல்லும் போது இது நடக்கிறது என்று அந்த கவிஞர் கூறுகிறார். இந்த வகையில் உலக முடிவு நாள் வரை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அதே போன்று நல்லதொரு அறிவுரை மற்றும் படிப்பினைகளை பற்றி பேசும் போது அவர்களை பற்றியும் கண்டிப்பாக நினைவு கூறப்படும். அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் காலம் முழுவதும் இது நடந்து கொண்டே இருக்கும். எனவே அவர்களின் அறிவுரைகளை முதலில் நாம் எடுத்து நடப்பதற்கும் பின்னர் நமது உறவினர்கள் மற்றும் நம் தேசத்தில் உள்ளவர்களுக்கும் எடுத்து கூறுவதற்கு நாம் பேரார்வம் கொள்ள வேண்டும். எனவே நாம் நல்ல குணங்களையும் உயரிய பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும். போற்றுதலுக்குரிய குணாதிசயங்களையும் நியாயமான வாழ்வியல் நடைமுறைகளையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியே நாம் செயல்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், கண்டிப்பாக நீதான் இறைவன் என்று சாட்சி கூறுகிறோம். மேலும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தூதர் என்றும் நாங்கள் சாட்சி கூறுகிறோம். நாளை மறுமையில் அவர்களின் ஷஃபாத் எனும் பரிந்துரையை தந்து எங்களை நீ கண்ணியமாக வைத்திருப்பாயாக. எங்கள் உள்ளமெல்லாம் அவர்களின் நேசத்தையே நிரப்பி வைப்பாயாக. அவர்களோடு நாளை மறுமையில் சேர்ந்து இருக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, நமக்கு மிகவும் அவசியமான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்து ஷரஹ் எடுத்து கூறுகிறது. எப்போதும் தன்னம்பிக்கையும் நல்லெண்ணமும் கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு சிரமத்திற்கு பிறகும் நெருக்கடிகளுக்கு பிறகும் கண்டிப்பாக முழுமையான நிவாரணமும் விடிவும் பிறக்கும் என்கிற மன தைரியத்தை இந்த சூரா தருகிறது. பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருப்பவர்களே, எண்ணற்ற கவலைகளால் வாடிப்போய் இருப்பவர்களே, எந்த முயற்சியும் பயனளிக்காமல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவர்களே, சர்வ வல்லமையுள்ள அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப கூறும் இந்த தத்துவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏனெனில் இந்த சூராவில் பரிசுத்த நாயனாகி அவன் இவ்வாறு திரும்ப திரும்ப கூறுகிறான்,
உண்மையில் சிரமத்துடன் இலகுவும் இருக்கின்றது, திண்ணமாக சிரமத்துடன் இலகுவும் இருக்கின்றது என்று இறைவன் கூறுகிறான். எனவே உனது இறைவனின் வாக்குறுதியை மிக உறுதியாக நம்பு. பின்வரும் சம்பவத்தில் இருக்கும் அறிவுரைகளை மன உறுதியோடு ஏற்றுக்கொள். தமது பகுதியில் உள்ள நெருக்கடியான நிலைகளை குறித்தும் சஹாபி அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ரோமானியர்களின் பெரும் படையை குறித்தும் அவர்களை பற்றிய அச்சத்தையும் கடிதத்தில் தெரிவித்தார்கள். அக்கடிதத்திற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு பதில் எழுதினார்கள். தோழரே, கண்டிப்பாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடியாருக்கு கடுமையான நெருக்கடி வரும்போதெல்லாம் அல்லாஹ் அதன் பிறகு அவருக்கு தகுந்த நிவாரணத்தை, தீர்வை உரிய நேரத்தில் ஏற்பாடு செய்கிறான். எந்த ஒரு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைக்கு பிறகும் நிச்சயமாக இரண்டு இலகுவான சூழ்நிலை உருவாகும். மேலும் அல்லாஹு தஆலா தனது வேதத்தில் இவ்வாறு கூறுகிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமையை கை கொள்வீர்களாக, அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நிலைத்து நிற்பீர்களாக என்கிற வசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார்கள். அல்லாஹுவின் கருணை நமக்கு கிடைக்காதோ என்று சோர்ந்து விடாதீர்கள். கண்டிப்பாக அல்லாஹுவிடமிருந்து நமக்கு தகுந்த நிவாரணம் கிடைக்கும் என்று நினைத்து உற்சாகம் கொள்ளுங்கள். அதன் மூலம் நமது எல்லா வேதனைகளும் நீங்கிவிடும், நமது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிவிடும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். தற்போது உனக்கு வந்திருக்கும் சிரமம் அல்லது நெருக்கடி என்பது உமக்கு தெரிந்த அளவில் தான் இருக்கிறது. வசனத்தில் இந்த சிரமம் என்று வருகிறது. ஆனால் இதற்கான தீர்வு என்பது உனக்கு தெரியாத அளவிலும் கணக்கில்லாத வரம்பிலும் இருக்கலாம் என்பதை குறிப்பதற்காகத்தான் இறைவன் பொத்தாம் பொதுவாக தீர்வு என்கிற வார்த்தையை திருமறை குர்ஆனில் பயன்படுத்துகிறான். இறைவனை பற்றி ஒரு ஞானி இவ்வாறு கூறுகிறார், ஒரு இளைஞனுக்கு எத்தனையோ நெருக்கடிகள், அவனை துன்புறுத்தும் பேரழிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனினும் அவற்றிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகள் கண்டிப்பாக அல்லாஹுவிடம் இருக்கிறது என்று அந்த ஞானி கூறுகிறார். இந்த சூரத்து ஷரஹ் நிறைவு பெறும் போது அல்லாஹு தஆலா தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறு கூறுகிறான், மற்ற வேலைகளிலிருந்து நீ விடுபட்டதும் இறைவனை வணங்குவதற்காக சிரத்தை எடுப்பீராக. மேலும் துன்பத்திலும் இன்பத்திலும் உமது இறைவனையே நீர் நோக்கி நிற்பீராக என்று இறைவன் கூறுகிறான். அதாவது உம்முடைய உலகியல் சார்ந்த பணிகளை முடித்த பிறகு உடனடியாக உனது எஜமானை நோக்கி வர வேண்டும். அவனுக்கு முன்னிலையில் மன்றாடியவர்களாக நில்லுங்கள். அவனிடமே நேரடியாக கோரிக்கை வையுங்கள். அவனது கருணையை ஆவலோடு எதிர்நோக்குங்கள். மற்ற யாவரையும் விட அவனிடம் மட்டுமே கேட்பது ஆகச் சிறந்ததாகும். கொடுப்பவர்களிலேயே மிகவும் கண்ணியமானவனும் அவன்தான். கவலைகளும் மன வருத்தங்களும் நீங்குவதற்காக நாம் அதிகமாக சலவாத்து ஓதி வர வேண்டும். அல்லாஹுவின் தூதரே, நான் உங்கள் மீது அதிகமாக சலவாத்து ஓதுகிறேன். துவா செய்யும் போது உங்களுக்காக நான் எனது சலவாத்தை எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சஹாபி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு உமது விருப்பம் போல் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். மீண்டும் இந்த சஹாபி, எனது துவாவில் நான்கில் ஒரு பங்கு உங்கள் மீது சலவாத்து சொல்வதற்காக வைத்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு உமது விருப்பப்படியே இருக்கட்டும், எனினும் இதைவிட இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு அது சிறப்பாக இருக்கும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் மீண்டும் இந்த சஹாபி, எனது துவாவில் பாதி உங்கள் மீது சலவாத்து சொல்கிறேன் என்று கூறுகிறார்.
அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது விருப்பப்படியே இருக்கட்டும், எனினும் இதைவிட இன்னும் நீ அதிகப்படுத்தினால் உனக்கு அது சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். பின்னர் இந்த சஹாபி, எனது துவாவில் மூன்றில் இரண்டு மடங்கு உங்கள் மீது சலவாத்து சொல்லுகிறேன் என்றார். அதற்கு உமது விருப்பப்படியே இருக்கட்டும், எனினும் இதைவிட இன்னும் நீ அதிகப்படுத்தினால் உனக்கு அது சிறப்பாக இருக்கும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். கடைசியாக இந்த சஹாபி, நான் செய்யும் எனது துவா முழுவதிலும் உங்கள் மீதே சலவாத்து சொல்லுகிறேன், நான் செய்யும் எனது துவா முழுவதிலும் உங்கள் மீதே சலவாத்து சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். அப்போது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியெனில் உனது கவலைகள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும், மேலும் உனது பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நற்செய்தி கூறினார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல வஉலில் அம்ரி மின்கும், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் இடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு அஷ்ரேஃப் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மத்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும், யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகினா அதாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.